எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? நிறைய பேர் ப்ரோ காமெடி மூவி போடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காகவே இன்னைக்கு ஒரு காமெடி மூவி. டேவிட்னு ஒருத்தர், இவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா போன ஜென்மத்தில் இவரோட பேரு ஆலன். நல்லா குடிச்சிட்டு போதையில் என்னென்னமோ பண்ணிட்டு அது தெளிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பாரு. ஆனா இந்த ஜென்மத்தில் இவரோட பேரு டேவிட். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆனா அறிவு மட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான், சுத்தமா மூளையே கிடையாது. நம்ம ப்ரொஃபஸரே என்னென்னமோ பிளான் பண்ணி பணத்தை கொள்ளையடிக்க ட்ரை பண்றாரு, அவராலேயே சரியா பண்ண முடியல. ஆனா டேவிடுக்கு சுத்தமா மூளையும் கிடையாது, பிளானும் ஒன்னும் கிடையாது. ஆனா 17 மில்லியன் டாலர்ஸ் பணத்தை அவரு கொள்ளையடிக்க போறாரு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா கொள்ளையடிச்சாரா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட முழு கதை. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ இந்த கதையில பார்க்க போற எல்லா விஷயமும் உண்மையிலேயே நடந்தது தான். ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, மேல இருக்கிறவங்க, நடுவில் இருக்கிறவங்க யார் வேணா பார்க்கலாம். ஏன்னா அதுல வர 18+ கண்டென்ட் எல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2016 ஜெரார்ட் ஹெஸோடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆன மாஸ்டர் மைண்ட்ஸ்ன்ற ஒரு காமெடி ஆக்ஷன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்கிற இவரோட பேர் தான் டேவிட். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, பார்க்க செமையா இருப்பாரு. என்ன ஹேர் ஸ்டைல் மட்டும் டோரா மாதிரி இருக்கும். ஏடிஎம் மிஷின்ல லோட் பண்றதுக்காக பணத்தை கொண்டு போற அந்த ட்ரக்கோடைய டிரைவரா ஒர்க் பண்றாரு. டேவிடுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அவரு கூட ஒர்க் பண்ற கெல்லின்ற ஒரு பொண்ணு, அவளை பார்த்தாருனாவே தலைவர் அப்படியே ஃபிளாட் ஆயிடுவாரு. அந்த கெல்லி லாலிபாப் எடுத்து அவளுடைய வாயில வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வருவாப்பாரு. அந்த லாலிபாப்பு கரையுதோ இல்லையோ, டேவிடுடைய இதயம் அப்படியே கரைஞ்சு போகுது. ஒர்க்குக்கு ரெண்டு பேரும் ஒரே ட்ரக்ல தான் வருவாங்க. டேவிட் ரோட்டை பாக்குறாரோ இல்லையோ, கெல்லிய பாத்துக்கிட்டு ஒரு ரொமான்டிக்கான சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே வருவாரு. இவங்க ரெண்டு பேரும் பணத்தை ட்ரக்ல கொண்டு போற வேலையை செய்யறாங்க. ஸோ ஆபத்து ரொம்ப அதிகம், அதுக்காக இவங்க வெப்பன் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும். கெல்லி கன் எடுக்கிறா, பாயிண்ட் பண்றா, பக்காவா டார்கெட்டை ஷூட் பண்றா. பரவாயில்லையே கெல்லி, நல்லா தான் நீ ஷூட் பண்ற, ஆனா மாமனுடைய ஆட்டத்தை நீ பாக்கல. இப்ப பாருன்னு துப்பாக்கி எடுக்கிறாரு, பொட்டு போட்டுன்னு 2 தடவை சுடுறாரு. புல்லட்டு டார்கெட்டை தவிர மத்த எல்லா இடத்துலயும் போய் படுது. இதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்னு கன் அப்படியே ஒத்த கையில் அப்படியே சுண்டி விட்டு அது சுத்துதோ சுத்தலையோ எடுத்து பின்னாடி வைக்கிறாரு. கை தவறி ட்ரிகர் அழுத்தி டேவிட் அவருடைய பேக்கை பஞ்சர் ஆக்கிறாரு. ஐயோ கெல்லி, என்னால் முடியல கெல்லி, நான் சுட்டுக்கிட்டேன்னு இவர் கத்துறாரு. டேவிட், டேவிட் இரு, நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு கெல்லி போயிட்டு செக் பண்ணி பார்க்குறா. நல்ல வேலை டேவிட், புல்லட்டு உன் டவுசரை ஓட்ட போட்டு தான் போயிருக்கு, உன் பேக்குக்கு எதுவும் ஆகலை. அதான் எதுவும் ஆகலைன்னு தெரியுதுல, அப்புறம் அங்கே என்ன ஆராய்ச்சி ஏந்திரி. நல்ல வேலை டிக்கிக்கு வந்தது டவுசரோட போயிடுச்சுன்னு அவரோட வீட்டுக்கு டேவிட் போறாரு. அங்க டேவிட்டோட ஃபியான்சே இருக்கா, ரெண்டு பேருக்குமே சீக்கிரமாவே மேரேஜ் ஆக போகுது. சோ ஒரு போட்டோகிராஃபரும் வந்திருக்காரு. சோ இவங்க போஸ் கொடுக்க கொடுக்க அவர் போட்டோவை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் உங்க வீட்டு போஸ் இல்ல, எங்க வீட்டு போஸ் இல்ல, எல்லா போஸும் வேற லெவல்ல இருக்கும். சோ அவங்க போஸ் கொடுக்க கொடுக்க அந்த போட்டோகிராஃபர் போட்டோவை எடுத்துக்கிட்டே இருக்காரு. கடைசி அவர் போஸ் டேவிட் படுத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு மேல அவரோட ஃபியான்சே படுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு போஸை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். சடனா டேவிட் ஒரு வேலையை பண்றாரு. என்ன டேவிட், ஃபேண்ட் கேஞ்சிருச்சா? இல்லை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். இதை பார்த்து அந்த ஃபோட்டோகிராஃபர், நாளிலிருந்து நான் மூட்டை தூக்கி கூட பொழைச்சிக்கிறேன், இந்த வேலை மட்டும் செய்யவே கூடாதுன்னு முடிவே எடுத்துட்டாரு. ஸோ அடுத்த நாள் டேவிட் ஒர்க்குக்கு போகிறாரு. அங்கே கெளியை மீட் பண்ணுறாரு. கெளி ரொம்ப சோகமாக இருக்கா. கெளி என்னம்மா ஆச்சு, ஏன் சொல்லும் சோகமாக இருக்குன்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அதுவா, என் பாய் ஃப்ரெண்ட் என் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டான். நம்ம ஆள் டேவிட்டுக்கு செம சந்தோஷம், ஆனால் காட்டிக்காம, ஓ அப்படியா, ஏன் ஏன் பிரேக்கப் பண்ணான்? நான் அவனுக்காக ஒரு பாட்டு தான் பாடினேன், அதுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். ரசனை இல்லாதவன், நீ பாடுமா நான் கேட்கறேன், எவ்வளவு நேரம் வேணா பாடு, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். உண்மையா டேவிட்? அட உண்மையா சொல்றேன், பாடு. சோ கெளியும் அவளுடைய வாய்ஸ் எல்லாம் சரி பண்ணி பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. ஓடி போயிட்டு,
மட்டும் என்கிட்ட கொடுக்கறேன்னு சொல்லி கேக்குறாரு. கெளி அவளுடைய ஃபோன் நம்பரை கொடுக்கறா. ஆனா என்கிட்ட பேப்பர் பென் இல்லையே, என்கிட்ட பென்சில் இருக்கு, எங்க எழுதுறது, என் கையில எழுதுன்னு டேவிட்டுடைய கையை பிடிச்சி அவளுடைய நம்பரை வலிக்க வலிக்க எழுதுறா. அதுக்கப்புறமா அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப தலைவர் டேவிட்டுடைய ரொமான்டிக்கான லுக், கெளி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ என்ன ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதான் எவ்வளவு ஒருத்திய மேரேஜ் பண்ண போறேன், நீ மட்டும் ஓகே சொன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன்னு அவருடைய மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணி கஷ்டப்படுறாரு. சோ கெளி வேலையை விட்டு நின்னு 3 வாரம் ஆயிடுச்சு. கெளியோடைய ஃப்ரெண்ட் ஸ்டீவன் ஒருத்தர், இவருக்கு நோவாம நோம்பு கும்பறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டீவ் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது பேங்க் ராபரியை பத்தின ஒரு நியூஸ் போகுது. அதை பார்த்த உடனேயும் நம்மளும் ஒரு பேங்க் ராபரி பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா எந்த பேங்க கொள்ளையடிக்கிறதுன்னு அவருக்கு ஐடியாவே இல்ல. அப்பதான் அவருடைய ஃப்ரெண்டு கெளி, அவளும் பணம்லாம் இருக்கிற ஒரு பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிருந்தா, சோ அந்த இடத்தை நம்ம கொள்ளையடிக்கலாம்னு ஸ்டீவ் முடிவு பண்றாரு. எங்க பாரு ஸ்டீவ், நான் வேலையை விட்டு நின்னு 3 வாரம் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி கெளி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஸ்டீவும் வெளியே ஓடி வந்து, கெளி நான் சொல்றது கேளு, நம்ம இங்க 10-க்கும் 20-க்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம், அந்த பேங்க மட்டும் நம்ம கொள்ளையடிச்சிட்டோம்னா நம்ம செட்டில் ஆகலாம்னு அவரு சொல்றாரு. ஆனா ஸ்டீவ், நான் இப்ப அங்க ஒர்க் பண்ணல, சோ என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு கெளி சொல்றா. நீ அங்க ஒர்க் பண்ணலனா என்ன, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃப்ரெண்ட் அங்க இருப்பாங்கல்ல, உன நம்பர ஒரு ஃப்ரெண்ட், அவனை நம்ம யூஸ் பண்ணலான்னு இவர் சொல்றாரு. சோ அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு ஸ்டீவ் கேட்கும் பொழுது, இருக்கான், அவன் ஒரு மாங்கா மடையன், அவன் என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன், செம்ம, அவனை யூஸ் பண்ணலான்னு ரெண்டு பேருமே பிளான் போடுறாங்க. சோ கெளி டேவிடுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா, காஃபி ஷாப்புக்கு வான்னு சொல்லி. டேவிட் குஷியில ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அந்த காஃபி ஷாப்புக்கு வராரு, கையில ரெண்டு ஃபிளவர்ஸோட. கெளி ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு பின்னாடியே தான் ஸ்டீவும் அவருடைய ஆளுங்களும் இருக்காங்க. ஆனா டேவிட் கெளியை மட்டும்தான் பாக்குறாரு. கெளி பக்கத்துல வந்து அந்த ஃபிளவர்ஸை கொடுக்குறாரு. கெளி, நீ என்ன கூப்பிடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு இப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, டேவிட் ஒரு நிமிஷம், எனக்கு பின்னாடி இருக்கிற டேபிள்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்ககிட்ட பேசணுமா. டேவிடுக்கு எதுவும் புரியல. ஹலோ சார், யாரும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஹலோ டேவிட், என்னோட பேரு ஜெபேடோ அப்படின்னு ஸ்டீவ் அவருடைய பேரையே மாத்தி சொல்றாரு. ஏன்னா மாட்டக்கூடாதுன்றதுக்காக. கெளி கிட்ட நான் ஒரு நம்பிக்கையான ஆளை கேட்டு இருந்தேன், கெளி ஒன்னதான் சொன்னான், நீ வேலை செய்யற பேங்க நாங்க கொள்ளையடிக்க போறோம், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். எனது பேங்க கொள்ளையடிக்க போறீங்களா, போலீஸ் கிட்ட மாட்டினா அவ்வளவுதான், என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, கெளி அவளுடைய கையால டேவிட்டுடைய கையை அப்படியே டச் பண்றா. டேவிட் அப்படியே உருகிறாரு. சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு அவர் அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. டேவிட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வெட்டிங் நடக்க போகுது. சோ அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கு, அதை போட்டு பாக்குறாங்க. இந்த நேரத்துல கெளி கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. டேவிட் அட்டன் பண்ணி பேசுறாரு. கெளி, நான் நல்லா யோசிச்சிட்டேன், பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல, இந்த டேவிட்டுடைய ஹெல்ப் இல்லாம அந்த பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கவே முடியாது. அதனால கெளி டேவிட் கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறா. என்ன டேவிட், இதுக்கு நீ ஒத்துக்கிட்டேனா நம்ம கிட்ட நிறைய பணம் கிடைக்கும், நம்ம இந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிடலாம், நான் உன் கூட வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவ சொல்றா. இதை கேட்ட உடனேயுமே டேவிடுடைய உடம்பு ஜிவ்னு ஆகுது, அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. திரும்ப எழுந்து, கெளி நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நம்ம அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறோம், பணக்காரன் ஆகுறோன்னு டேவிட் அவருடைய மிஷின்ல இறங்கிட்டாரு. அவருடைய ஃபியான்சேவை கழட்டி விடவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பேங்கை கொள்ளையடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, இவருக்கு நிறைய ட்ரைனிங் வேணும். அதனால தலைவன் டேவிட் எல்லா ட்ரைனிங்கும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ போலீஸ் நம்மளை எப்படி பிடிப்பாங்கன்னு எஃபிஐயோடைய டெக்னிக்கல் புக்கையும் படிக்கிறாரு. டிவியில் ஹீரோஸ்லாம் எப்படி கன்னை யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே இவரும் கன்னை யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற எல்லா பணத்தையும் அவரு தான் கொண்டு வரணும், வெயிட் அவர் தூக்க இப்பவே பழகிக்கணும், அதனால கான்கிரீட் கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றாரு. கெளி தான் கமான் டேவிட் கமான் உன்னால முடியும்னு சியர் அப் பண்றா. கயிற பிடிச்சிக்கிட்டு டேவிட் அப்படியே ஜார்ஜ் ஆஃப் தி ஜங்கிள் மாதிரி போயிட்டு அட்டைப்பெட்டிங்கெல்லாம் இருக்கிற இடத்துல போய் விழுறாரு. என் வீட்டையே உடைச்சிட்டேடா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள இருந்து ஒரு ஆள் எழுந்துக்கிறாரு. அட பாவி, இது அட்டைப்பெட்டின்னு நினைச்சா இது உன் வீடாடா, ஒழுங்கா காசை குத்துறீலன்னா உன்னை விட மாட்டேன்னு டேவிட் அவர் தரத்துக்கிட்டே போறாரு. கெளியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறா. சோ எல்லா ட்ரைனிங்கும் முடியுது. இன்னைக்கு தான் டேவிட் அந்த பேங்க கொள்ளையடிக்க போறாரு. சோ பக்காவா ரெடி ஆகுறாரு, டோரா ஹேர் எல்லாம் சரி பண்றாரு, ஒரு 2 கிலோ பவுடர் எடுத்து அடியில நல்லா அப்பிக்கிறாரு. சோ யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு அவருடைய ஒர்க்குக்கு போறாரு. ஒர்க் முடிஞ்சு அந்த பேங்க க்ளோஸ் பண்ணிட்டோம், அவர் வெளியே வராரு. டேவிட் கூடவே ஒருத்தர் இருக்காரு, அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப டேவிட் மட்டும் தான் இருக்காரு. டேவிட்க்கு பக்கத்திலேயே 2 கார்ல கெல்லியும் அந்த ஸ்டீவும் வெயிட் பண்றாங்க. சோ இதுதான் டைம். டேவிட் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு. கையில கன் எடுத்துட்டு ஒரு ரோல் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட இருக்கிற சாவியை யூஸ் பண்ணி பேங்க் லாக்கருக்குள்ளேயே போயிடுறாரு. அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா அவ்வளவு பணம், எம்மாடியோ இந்த பணத்தை வச்சு நான் என்னென்னமோ பண்ணுவேனேன்னு நிறைய பணத்தை கொண்டு வந்து வேன்ல எடுக்கிறாரு, அதுவும் ஒரு ஒரு கட்டா.
இப்போ ரெண்டாவது கட்டு, இப்போ மூணாவது கட்டு, இப்படியே போனால் ரொம்ப நேரம் ஆகும். டேவிட் உன் வேகத்தை காட்டுறான்னு சொல்லி பணத்தை கையில் வாரி அள்ளி அள்ளி வேனுக்குள்ளே தூக்கி போடுறாரு. பணத்தை பேஸ்கெட்டில் அள்ளி வேகமாக ஓடி வந்து அப்படியே உள்ளே தூக்கி போடுறாரு. அந்த பேஸ்கெட் தடுக்கி கீழேயும் விழுறாரு. அவ்வளோ ஆர்வம் தலைவருக்கு. டேவிட்னு உள்ளே போயிட்டியா, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையேன்னு வெளியே இருந்து கேள்வி வாக்கி டாக்கி வழியாக பேசுகிறான். கேள்வி, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கட்டு கட்டாக பணத்தை எடுத்து நான் அடிக்கிட்டு இருக்கேன், நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்னு அவர் பேசுகிறாரு. ஹலோ ஹலோ டேவிட், போதும் போதும், பணத்தை சீக்கிரமா எடுத்து வைன்னு ஸ்டீவ் சொல்றாரு. டேய் ஜெப்பாடோ, நான் யாழ் கூட பேசுறேன்டா, நீ ஏன்டா பேசுற? இப்போ அதுக்கு டைம் இல்லடா, நான் அப்படிதான்டா பேசுவேன், இல்லைனா மைக் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த வாக்கி டாக்கி அவர் ஆஃப் பண்ணி அங்கே வச்சிடறாரு. இந்த நேரத்தில் டேவிட் கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் அவர் அந்த பேங்க் உள்ள வராரு. அடே டேவிட், உள்ள ஒருத்தன் வரான்டா, நாங்கள் பேசுறது கேட்குதான்னு வெளியே இருந்து வாக்கி டாக்கியில் அவங்க கத்துறாங்க. ஆனால் அவர் அந்த வாக்கி டாக்கியவே ஆஃப் பண்ணிட்டு உள்ள இருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா டேவிட் உள்ள பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ டேவிட் கூட ஒர்க் பண்றவர் அங்கே வராரு. ஐயோ, உள்ள யாரோ வந்துட்டாங்கன்னு டேவிட்க்கு புரிய வருது. டேவிட் கூட ஒர்க் பண்றவரும், ஹலோ, யார் உள்ள இருக்கிறது, யார் நீங்க? டேவிட்டால இதுக்கு மேல தப்பிக்க முடியாது, வெளியே வந்து நிக்கிறாரு. டேவிட், நீயா? என்னால நம்பவே முடியல, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு சம்பளம் அதிகமா வரணும்ன்றதுக்காக நீ மட்டும் ஓவர் டைம் பாக்குறியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு டேவிட், இந்த வாரம் நீ பாரு, அடுத்த வாரத்துல இருந்து நான் தான் பார்ப்பேன் சொல்லிட்டேன். இப்படின்னு டேவிட் கூட ஒர்க் பண்றவரு டேவிட விடவே மகா முட்டாளா இருக்காரு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீக் மட்டும் கிடையாது, வருஷம் ஃபுல்லா நீயே ஓவர் டைம் பாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் பாத்துக்கிறேன், பாய், போயிட்டு வானு. டேவிட் அவரை வழி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ தொடர்ந்து அந்த பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் லோட் பண்றாரு. ரொம்ப வேகமா ஆஃப் பண்ண அந்த வாக்கி டாக்கி ஆன் பண்றாரு. கவலைப்படாதீங்க காய்ஸ், நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், இப்ப பணத்தை நான் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. உடனே கேள்வி, டேவிட் நீ பதட்டப்படாத, நீ ரிலாக்ஸ் ஆகணும்ன்றதுக்காக உனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட பாட்டை நான் பாட போறேன். கேலி கேலி போதும் கேலி, நான் பணத்தை எடுத்து வச்சிடறேன். ஸோ கேலியும் பாட்டு பாடுறதை நிறுத்துறா. அங்கே இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரு ட்ரக்ல லோட் பண்றாரு. ஸோ அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு. ஸோ போலீஸ் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால எல்லா கேமராவையும் அடிச்சு உடைக்கிறாரு. அதோட அந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற டெக்கையும் எடுத்துடுறாரு. ஸோ எல்லா ப்ராப்ளமும் சால்வ், இந்த பணம் ஃபுல்லாவே இவருக்கு தான். அந்த சந்தோஷத்துல அப்படியே கையை நீட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் அடிச்சு செம்ம ஜாலியா டான்ஸ் ஆடுறாரு. பயபுள்ள ஒரு கேமராவை விட்டுடுச்சு. அந்த கேமரா இவர் பண்ற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியாக எல்லா பணத்தையும் லோட் பண்ணிட்டோன்னு அந்த வேன் அவர் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, ஏன்னா பணம் ஃபுல்லாக அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அதனால டேவிட் அந்த வேனுக்குள்ளே போயிட்டு பணத்தெல்லாம் உள்ளத்தால் ட்ரை பண்ணும்பொழுது அந்த வேனுடைய டோர் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ டேவிடால் இனிமேல் வேனை ஓப்பன் பண்ணவே முடியாது, வெளியே இருந்து யாராவது ஓப்பன் பண்ணணும். அவரால் டிரைவர் சீட்கிட்டையும் போக முடியல, உடம்பு பெருசாக இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற பணக்கட்டெல்லாம் எடுத்து டேப்பை வச்சு சுற்றி பெருசாகி அதை ஆக்சிலேட்டர் கிட்ட வைக்கிறாரு. கையால் வண்டி ஆன் பண்ணி அந்த வேனை அப்படியே கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு வெளியே கொண்டு வராரு. என்னடா இவன் இப்படி வரான்னு ஸ்டீவுக்கு எதுவும் புரியல. வேன் ஒரு இடத்துல வந்து நிக்குது. சோ டேவிட் மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வேனுடைய பேக் டோர் ஓபன் பண்றாங்க. அது ஃபுல்லா பணமா இருக்கு. சோ இத எல்லாத்தையுமே பண்ணது டேவிட் தான். போலீஸ் டேவிட தான் பிடிப்பாங்க. அதனால டேவிட் அவங்க ஃபாரின்க்கு அனுப்பலாம்னு முடிவு பண்றாங்க. சோ டேவிட் ஃப்ளைட்ல தான் போகணும். நிறைய பணத்தை கொண்டு போனா அவங்க சந்தேகப்படுவாங்க. அதனால டேவிடோட டிக்கில நிறைய பணத்தை அடுக்கி வைக்கறாங்க. டேவிட், உனக்கு ஒரு புது ஐடென்டிட்டி நாங்க கொடுத்துறோம், நீ இப்ப ஃபர்ஸ்ட் போ, அதுக்கு அப்புறமா பின்னாடி நான் வரேன்னு கேலி சொல்றா. சோ டேவிடோட அந்த புது ஐடென்டிட்டி பேரு மைக்கேல் மெக்கேனி. சோ மைக்கேல் மெக்கேனியா டேவிட் ஏர்போர்ட்டுக்கு போறாரு. அவர் பின்னாடி டிக்கி ரொம்ப பெருசா இருக்கு, ஏனா ஃபுல்லா பணமா இருக்கு, நடக்க முடியாம நடந்து போறாரு. ஏர்போர்ட்ல சில ஸ்நாக்ஸ் வாங்குறாரு. அதுக்கு இவ்வளவு காசு ஆகுதுன்னு சொல்றாங்க. கைய பின்னாடி விட்டு காசு எடுத்து கொடுக்கறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. சோ வாங்கின ஸ்நாக்ஸ தின்னுகிட்டே வேற ஒரு ஊருக்கு அவரு ஃப்ளைட்ல போறாரு. இந்த நேரத்துல பேங்க யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போலீஸுக்கு எல்லாம் தெரிய வருது. போலீஸும் இதை பண்ணது டேவிட்னு கண்டுபிடிக்கிறாங்க, ஏனா அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. சோ டேவிட பத்தியும் டேவிடுக்கு தெரிஞ்சவங்கள பத்தியும் விசாரிக்க போலீஸ் ஆரம்பிக்கிறாங்க. டேவிட் தான் இவ்வளவு பணத்தையும் கொள்ளையடிச்சது. ஆனா டேவிட் கிட்ட கொஞ்சமா கொடுத்து அவரை வேற ஒரு ஊருக்கு அனுப்பிட்டு மீதி இருக்கிற எல்லா பணத்தையும் இந்த ஸ்டீவ் தான் வச்சிருக்காரு. சோ டிவிலயும் பேப்பர்லயும் டேவிடோட ஃபேஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. டேவிட அழகா மாட்டி விட்டுட்டு எல்லா பணத்தையும் இவர் சுட்டுட்டாரு. இதை தான் நோகாம நோம்பு கும்புறதுன்னு சொல்லுவாங்க. டேவிட்டும் வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு. பீச்ல ஜாலியா ஸ்விம்மிங் பண்றாரு. அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான மீன் வருதுன்னு அதுகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு அது அவர் கையை வேற கடிச்சு வச்சிருது. அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சுட்டு சீனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு ராக் ஸ்டார் மாதிரி நடந்து வராரு. உண்மையை சொல்லணும்னா இந்த டேவிட் அவங்க தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. ஆனா டேவிடுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்றதுக்காக அப்பப்ப கேலி மட்டும் பேசுவா. இப்படி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க ஸ்டீவ் வராரு. எங்க பாரு டேவிட், அங்க இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. சோ டேவிட நம்ம போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறலாம்னு சொல்லி டேவிட் இருக்கிற இடத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ டேவிட் இருக்கிற ஹோட்டலுக்கும் போலீஸ் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து டேவிட் தப்பிச்சு போறாரு. வேகமா ஓடி போயிட்டு ஒரு போட்ல எகிரி குதிச்சு அங்கிருந்து அவரு தப்பிச்சு போறாரு.
எங்க தலைவன் டேவிட் அவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு, ஆனா அங்க ஸ்டீவ் அவர்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் யூஸ் பண்ணி விதவிதமான ட்ரெஸ் பெரிய பெரிய வீடுலாம் வாங்கி ஒரு லக்ஸரியான லைஃபை வாழ்றாரு. சோ இப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் டேவிட் கிட்ட இருந்து போன் வருது. கேலிக்கும் ஸ்டீவுக்கும் எதுவும் புரியல. ஏன்னா டேவிட் மாட்டணுன்றதுக்காக தான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா போலீஸ் கிட்ட இருந்து டேவிட் தப்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனேமே இவங்க ஷாக் ஆகுறாங்க. கெலி நீ என்ன சொன்ன, இங்க வரேன் தானே சொன்ன, ஏன் இவ்வளவு நாள் வரவேலன்னு சொல்லி அவர் கேக்குறாரு. கெலியும் என்னென்னமோ சொல்லி மழுப்புறா. அப்போ டேவிடோடைய பேக்கெட்ல ஒரு பர்ஸ் இருக்கு. அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல ஒருத்தருடைய போட்டோ போட்டிருக்கு, ஸ்டீவனும் பேரு போட்டிருக்கு. சோ கெலி கிட்ட டேவிட் ஸ்டீவன்ற அந்த வார்த்தையை சொல்றாரு. உனக்கு எப்படி அவன் பேரு தெரியும், உங்ககிட்ட ஜெப்பாடம் தானே சொல்லி வச்சிருந்தான். ஓ இதுதான் ஜெப்பாடோவா, பாக்கிறதுக்கு ரிக் ஃபிளாரோடைய சித்தி பையன் மாதிரி இருக்கான். அட கடவுளே, நம்மளே ஒளரிட்டோமேனு கெல்லிக்கு புரிய வருது. சரி கெல்லி சீக்கிரம் வான்னு சொல்லி டேவிட் போன் காலை கட் பண்றாரு. இங்க பாரு டேவிடுக்கு உன்னுடைய உண்மையான பேரு தெரிஞ்சு போச்சுன்னு கெல்லி ஸ்டீவ் கிட்ட சொல்றா. ஸ்டீவ் செமையா டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இவருடைய உண்மையான பேரு தெரிஞ்சதுன்னா ஒருவேளை டேவிட் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா ஸ்டீவோட பேரும் தெரிஞ்சிடும், ஸ்டீவும் கம்பி என்ன வேண்டியதுதான். அதுக்கு ஒரே வழி, அகைன் இவனை போலீஸ் கிட்ட மாட்டி விடக்கூடாது, அதுக்கு பதிலா ஒரு கொலகாரனை செட் பண்ணி அங்கேயே வச்சு அந்த டேவிட்டை முடிச்சு தள்ளணும்னு ஒரு பெரிய கொலகாரனுக்கு ஏற்பாடு பண்றாரு. அவனும் டேவிடோடைய போட்டோவை பார்த்துட்டு நான் போறேன், அவனை காலி பண்றேன்னு டேவிட் இருக்கிற ஊருக்கு போறான். சோ டேவிடை சாகடிக்கிறதுக்காக கன்ஸ் வாங்கலாம்னு அவரு ட்ரை பண்றாரு. நிறைய கன்ஸ் இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான கன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு செவுத்துல இருக்கிற பழைய ஷார்ட் கன் அவர் எடுக்கிறாரு. எங்க அது ரொம்ப பழசுன்னு அந்த கடைக்காரர் சொல்லியும் ஓல்ட் இஸ் கோல்டு, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட் கன் எடுத்துட்டு டேவிட பாயிண்ட் பண்ணி நிக்கிறாரு. சாவுடான்னு சொல்லி ஷூட் பண்றாரு. பார்த்தா அந்த கன் ஒழுங்காவே ஒர்க் ஆகல, அங்கேயே வெடிச்சிருது. டேவிட கொலை பண்ண வந்த அந்த கொலகாரம் மேல இருந்து கீழே விழுறான். டேவிட் பார்த்துட்டு தம்பி உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு சொல்லி கேக்குறாரு. டேய் நான் உன கொல்ல வந்திருக்கேன், வேகமா ஓடுறா, நீ ஓடினாதான் பிடிக்க முடியும்னு டேவிட கொல்றத விட்டுட்டு அவரு டயலாக் பேசுறாரு. டேவிட் ஓ நம்ம ட்ரபிள்ல இருக்கோன்னு கால்ல மாட்டி இருக்கிற ரோலர் ஸ்கேட்டை யூஸ் பண்ணி வேகமா அங்க இருந்து போறாரு. அங்க இருக்கிற வண்டியையும் பிடிச்சிடுறாரு. அந்த வண்டியோடைய ஏணியை பிடிச்சுக்கிட்டு அவரு வேகமா போறாரு. அந்த ஏணி வேற கொஞ்சம் லூசா இருக்கா, சைடுல இருக்கிற பொட்டி கடையெல்லாம் இடிச்சுட்டு அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டு போறாரு. ஒரு வழியா எப்படியோ அந்த கொலகாரங்கிட்ட இருந்து டேவிட் தப்பிக்கிறாரு. இந்த விஷயத்த கெல்லி கிட்டையும் போன் பண்ணி சொல்றாரு. கெல்லிக்கு மனசே தாங்கல, நம்ம அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி டேவிட் கிட்ட ஒரு உண்மையா சொல்றா. டேவிட் நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, நான் சொன்னது எல்லாமே போய் தான், எல்லாமே ஸ்டீவோடைய பிளான் தான், ஸ்டீவ் தான் உன்னை கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்கான்ற விஷயத்த அவ சொல்றா. அப்படின்னா கேளு, என்கிட்ட பாசமா பழகினது, என் கூட வந்து சந்தோஷமா வாழ்றேன்னு சொன்னது எல்லாமே பொய்யா? ஆமாம் டேவிட்ன்னு அவளும் சொல்றா. சோ எல்லா பசங்களுக்கும் வந்த அந்த நோய் கடைசியா தலைவன் டேவிடுக்கும் வந்துருச்சு, அதான் லவ் ஃபெயிலியர். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத டேவிட் நல்லா தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல பிச்சைக்கார மாதிரி வராரு. ஒரு தர்பூசணி பழத்தை எடுத்து ரோட்ல உக்காந்துகிட்டு அதை உடைச்சி அழுதுகிட்டே அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய அண்டான க்ளோஸ் பண்ற ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து அந்த கொலகாரன் டேவிடோடைய மண்டையிலே அடிக்கிறாரு. டேவிட் அங்கேயே மயக்கம் போட்டுறாரு. இப்ப அந்த கொலகாரங்கிட்ட தான் டேவிட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. டேவிடோடைய ஐடென்டிட்டி அவர் பார்க்கும் பொழுது டேவிடோடைய பேரு மைக்கேல் மெக்கேனின்னு அதுல போட்டிருக்கு. உன்னோட பேரு மைக்கேல் மெக்கேனியா, என்னோட பேரும் அதான், உன்னோட பர்த்டேவும் என்னோட பர்த்டேவும் ஒரே டேட் தான், நீ பிறந்த ஹாஸ்பிடலும் நான் பிறந்த ஹாஸ்பிடலும் ஒண்ணுதான். ஓ ஐம் சாரி, என்னால உன்னை சாகடிக்க முடியாதுன்னு சென்டிமெண்ட்ல அந்த கொலகாரன் அழ ஆரம்பிக்கிறாரு. டேவிட்க்கு ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுக்கணும்னு வேற ஒருத்தருடைய ஐடென்டிட்டியை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அது இந்த கொலகாரனுடைய ஐடென்டிட்டி தான். அது தெரியாம அந்த கொலகாரன் டேவிடோடைய பேரு மைக்கேல் மெக்கேனன் சொல்லி தேம்பி தேம்பி அழறான். சோ ரெண்டு பேருமே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, பீச்ல போயிட்டு விளையாடுறாங்க. டேவிட்க்கு செலவுக்கு காசை வச்சுட்டு அந்த கொலகாரன் அங்க இருந்து கிளம்பி போய் கண்டுக்கவே மாட்டாரு. நான் நேர்ல வரண்டா, உன்னை மொத்தமா காலி பண்றேன்னு டேவிட் ஸ்டீவ் இருக்கிற ஊருக்கு போறாரு. ஆனா ஏர்போர்ட்ல டேவிட்டை சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. அங்க அந்த கொலகாரன் வந்து டேவிட்டை காப்பாத்துறாரு. டேவிட் அங்கிருந்து எஸ் ஆகி ஃபிளைட்ல அவருடைய ஊருக்கு வந்துடுறாரு. இங்க ஸ்டீவ் ரொம்ப லக்ஸுரியா வாழ்றாரு. அவருடைய வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டியை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு, நிறைய பேர் அங்க வராங்க. சோ பேங்க கொள்ளையடிச்சது யாருன்னு
போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு லீடை கண்டுபிடிச்சு இந்த ஸ்டீவ் கிட்ட எப்படி திடீர்னு பணம் வந்ததுன்னு ஒரு சந்தேகம் வந்து போலீஸ்லாம் அந்த பார்ட்டிக்கு வெளியே ஒரு வேன்ல மறைஞ்சிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, டேவிடும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காரு. அங்க ஸ்டீவ் ஒழிச்சு வச்சிருக்கிற எல்லா பணத்தையும் அவர் பாக்குறாரு. கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த பார்ட்டிக்குள்ளேயும் அவர் போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கெளி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். தூரத்துல ஒரு தடியன் கையில கன்னை வச்சுக்கிட்டு லூசு மாதிரி இருக்கான். அவனுக்கு பக்கத்துலேயே ஒரு டோர் இருக்கு. ஸோ அதுக்குள்ளதான் கெளி இருக்கணும்னு அந்த தடியனை பிடிச்சி அப்படியே டேப்பை வச்சு சுத்திடுறாரு. அதுக்கப்புறமா அந்த டோர் பக்கத்துல போயிட்டு கெளினி உள்ளதானே இருக்க, கெளியும் மெதுவா அந்த டோர் பக்கத்துல வரா. டேவிட் வந்துட்டியா, நான் உள்ளதான் இருக்கேன், இரு நான் அந்த கதவை உடைக்கிறேன்னு ஓங்கி ஒரு குத்து குத்துறாரு. கதவை உடைச்சுக்கிட்டு கெளியோடைய வயித்துலயே ஒரு பஞ்ச் பண்ணிடுறாரு. அட பாவி டேவிட், சொல்லிட்டு பண்ண மாட்டியான்னு கெளி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கதவை உடைச்சிட்டு கெல்லிக்கு ஒரு ஸ்பேரியும் போட்டுறாரு. ஸோ அவங்க பார்ட்டி நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில வந்து ஹே ஸ்டீவ், நான் தான் டேவிட் அப்படின்னு கெத்தா என்ட்ரி கொடுக்குறாரு. சுட தெரியாம சுட்டு அங்க இருக்கிற கேஸ் வெடிச்சு அந்த பார்ட்டியை நாசமாகுது. கடுப்பான ஸ்டீவ் அவங்க ரெண்டு பேரையும் சாகடிக்கலான்னு வராரு. ஸோ ஸ்டீவ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்டீவோடைய கார் எடுத்துக்கிட்டே அவங்க போறாங்க. அது சம கார், சம ஸ்பீடா போகுது. இவங்க போற வழியில கேட் க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த கேட்டை தாண்டி தான் இவங்க போகணும். டேவிட் நீ என்ன பண்ண போற, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஹீரோஸ்னா யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சம வேகமா ஓடிட்டு வந்து அந்த கேட்டை ஒரு முட்டும் விட்டுறாரு. கேட்டுக்கு எதுவும் ஆகல, அந்த கார் தான் அப்பளம் மாதிரி நொறுங்கி போச்சு. நல்லவேளை காருக்குள்ள இருந்து பலூன் வந்ததுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு ஸ்டீவும் வராரு. டேவிட பிடிச்சு பக்கத்துல ஒரு வேன் நிக்குது. அந்த வேன்ல அப்படியே இடிச்சு நிக்க வைக்கிறாரு. அந்த வேன்குள்ள தான் போலீஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த டேவிட் பாத்துறாரு, எப்படியாவது ஸ்டீவ் வாயில இருந்து உண்மையா வர வைக்கணும்ன்றதுக்காக, ஏ ஸ்டீவ், இந்த பிளான், இந்த பேங்க் ராபரி பண்ணதுல நான் தான் மாஸ்டர் மைண்ட், நீங்க எல்லாருமே வேஸ்ட். என்னது, நீ மாஸ்டர் மைண்டா? நீ ஒரு கேன பையன்டா, உனக்கு இந்த பிளானை பத்தி எதுவுமே தெரியாது. இங்க உண்மையான மாஸ்டர் மைண்ட் நான் தான். நான் தான் உங்ககிட்ட போய் சொல்லி உன்னை ராபரி பண்ண வச்சேன். எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், நீ ஒன்றும் கிடையாது இப்படின்னு ஸ்டீவ் அவருடைய வாயில இருந்து உண்மையை சொல்றாரு. அந்த வேனுக்குள்ள இருக்கிறவங்க எல்லோருமே அதை ரெக்கார்டும் பண்ணிடுறாங்க. ஸோ ஆதாரம் கிடைச்சிருச்சு. ஸ்டீவ் போலீஸ்ல மாட்டிக்கிறாரு. ஸ்டீவ் மட்டும் கிடையாது, டேவிட்டையும் கெளியையும் பிடிக்கிறாங்க. ஜெயிலில் டேவிட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பேர், ஏன்னா 17 மில்லியன் டாலர்ஸை அவரு கொள்ளையடிச்சிருக்காரு. ஸோ அதனால அங்கே இருக்கிற எல்லோருமே டேவிட் டேவிட்னு சியர் அப் பண்றாங்க. ஸோ இந்த ராபரி நியூஸ்ல ரொம்ப பெருசாக பேசப்படுது. ஏன்னா யூஎஸ் ஹிஸ்ட்ரியிலேயே 17 மில்லியன் டாலர்ஸை கொள்ளையடிச்சது, இவ்வளோ பெரிய பணத்தை கொள்ளையடிச்சது இவங்க தான். அந்த 17 மில்லியன்ல 15 மில்லியன் தான் கணக்கில் வருது, 2 மில்லியன் எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த ஸ்டீவோடைய வீட்டில் இந்த டேவிட் பணத்தை பார்த்துருப்பார்ல, அந்த பேரில் அப்படியே மூடி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருப்பாரு, அதுதான் அந்த 2 மில்லியன். ஸோ டேவிட் மேலே அவ்வளோவா தப்பு இல்லாததுனால ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகி வராரு. அவரை வரவேற்க யாருமே இல்லை. ஆனால் அங்கே ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ளேருந்து ஒருத்தர் வராரு, அதுதான் அந்த கொலகாரன். என்ன ப்ரோ, யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, நான் இருக்கேன். ஆமாம், டிவியில் என்ன உன்னை டேவிட்னு கூப்பிட்றாங்க, உனக்கு ஏன் பேர் தானே? அது டேவிட்ன்றது என் ஐடென்டிட்டியை மாற்றி நான் வச்சுக்கிட்ட ஃபேக்கான பேர். என்னோட உண்மையான பேர் மைக்கேல் மெக்கன்ஸ் தான், உனக்கு எனக்கும் ஒரே பேர். அந்த லூசு கொலகாரன் இன்னும் அந்த பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே காரில் போகிறாங்க. இந்த இடத்துலையே மாஸ்டர் மைண்ட்ஸ்ன்ற இந்த படம் முடியுது. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தல, இதுதான் உண்மையான ஸ்டீவ். மாஸ்டர் மைண்டுன்னு நினச்சிக்கிட்டு லூசுத்தனமாக பிளான் போட்டு லூசுத்தனமாக வளரி 11 வருஷமாக கம்பி என்னதுக்கப்புறம் வெளியே வந்து இப்போ நார்மலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதுதான் உண்மையான டேவிட். இன்னும் சொல்ல போனால் இந்த டேவிட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுவும் ஒரு மூவி கன்சல்டண்ட்டாக. இந்த சீனில் எப்படி நடந்தது, இங்கே நான் என்ன பண்ணேன்னு எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லி தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் மாஸ்டர் மைண்ட்ஸ்ன்ற இந்த படத்துடைய முழு கதை. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நீங்கள் தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.